மீன் குழம்பு ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வெல்கம் பேக் டு காயஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு செய்யலாம் வாங்க. இந்த மீன் குழம்பு வந்து நம்ம தேங்காய் வச்சு செய்ய போகிறோம். செம்ம டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாகவும் செய்யலாங்க. கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்காக உருக்கப்பளவுக்கு திருவன தேங்காய் ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன்லேருந்து கம்மியாக வெந்தயம் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வந்து இப்போ நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிவிட்டேன். இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் இல்லைனா வந்து மண் சட்டி எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் நீட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா 12-15 சின்ன வெங்காயமும் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சியை வந்து நம்ம இடிச்சிட்டு சேர்க்குறப்ப குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வரக்கூடாது, நல்லா சாஃப்டான போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கின பிறகு இதில் வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 கப்பில் இருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் மசாலா எல்லாம் பச்சையாக சேர்த்துருந்தோம்ல, ஸோ இது வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். 8-10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காலாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இது கொதிக்கட்டும். அந்த டைமில் வந்து நம்ம மாங்காய் அதுக்கப்புறம் மீனை வந்து ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. மாங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 10-12 பீஸ் எடுத்துக்கோங்க. இதே போல் மீடியம் பீஸஸாக கட் பண்ணிவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து மீன் எடுத்துக்கோங்க. மீன் வந்து 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வந்து ஐல மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து உப்பு மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சாச்சு பாருங்கள். பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. கிரேவியும் பாருங்கள் ஓரளவுக்கு லைட்டாக திக்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ண மாங்காய் பீசஸ் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். மாங்காய்லாம் சேர்த்த பிறகு ஒரே 1 நிமிஷம் இது வந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போ 1 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு, நான் மீன் சேர்க்குறேன். மீன் சேர்த்த பிறகு இதை வந்து நம்ம 3-4 நிமிஷம் தாங்க கொதிக்க வைக்கணும். அதுக்கு மேலே ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க. இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். கவர் பண்ணிவிட்டு 3-4 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மீன் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது இப்போ வந்து 4 நிமிஷமாக நல்லா கொதிச்சாச்சு. மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். மீன் வந்து உடையாமல் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ண பிறகு இதில் வந்து நம்ம 3 பச்சை மிளகாவை நீட்டாக இதே போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்துட்டு கவர் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கு முன்னாடி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதை வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எடுத்து நம்ம சர்வ் பண்ணணும். இதே போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை தேங்காய்னெல்லாம் கடைசியாக சேர்த்துட்டு மூடி வச்சுருந்தோம்ல, 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. செம்ம வாசனையாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை இதே போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை. மாங்காவும் பார்த்தீங்கன்னா குழையாமல் வெந்திருக்கு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இந்த மீன் குழம்பு வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.